திருமாவளவன் அவர்கள் போன எலெக்ஷன் 2024 ஒரே விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். என்ன இருந்தார்னா, நாங்கள் போட்டியிட்டால் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், திமுகவுடைய உதயசீர்வன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், நீங்கள் 5 சீட்டு கொடுங்க, அப்புறம் நெகோஷியேட் பண்ணி 2 வந்தாங்க, 2 போட்டவிட்டெல்லாம் பரவாயில்ல, ஆனால் பானை சின்னம் சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இன்னொன்று அவர் முன்வைக்கிறார். என்னென்னா, நாங்கள் ஆந்திராவில் போட்டியிடுவோம், கர்நாடகாவில் போட்டியிடுவோம், கேரளாவில் போட்டியிடுவோம், யூபியில் போட்டியிடுவோம், பீகாரில் போட்டியிடுவோம், எல்லா இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் போட்டியிடுவோம்னு சொன்னார். ஆனால் யாரும் போட்டி இல்லை. மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற கூட்டணியில் நீங்கள் ஏன் தொடர்ந்து இருக்கிறீர்கள்? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வேற கூட்டணின்றது வேற. அது எப்படி பாருங்க, நம்மளால எவ்வளோ முட்டாளாகிறாங்க பாருங்க. 13 சீட்டு கட்டில் 1 சீட்டு கட்டு வெளியே வந்துருச்சு. அந்த வெளியில் வந்த சீட்டு கட்டை இயக்கிறது காங்கிரஸ். ராகுல் காந்தி அதை இயக்குறாரு. அப்போ ராகுல் காந்தி, ஏடிஎம்கே சென்ற எடப்பாடி அவர்கள், ப்ளஸ் வந்து திருமாவளவன் அவர்கள், இப்போ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக திரு விஜய் அவர்கள். மது மூலம் வர வருமானத்தை நிதிஷ்குமார் விட்டுக்கிறாரு. அங்கே நடக்கலையா ஆட்சி? 2வது முறையாக முதலமைச்சர் ஆகலையா? இப்போ 15 சீட்டு எம்பி சீட்டில் ஜெயிக்கலையா? அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தாய்மார்கள் அவருக்கு ஆதரவு தராங்க. நீங்கள் 15 சீட்டு ஜெயிச்சாருங்க. நீங்கள் நிதிஷ்குமார் எப்படி ஜெயிச்சாரு? 66,000 கோடி. ஏன்னா நம்மளோட மக்கள் தொழில் அதிகம் ஜாஸ்தி பீகாரில். அங்கே பூர்ண மதுவிலக்கை அவர் கொண்டு வந்து அந்த 66,000 கோடி ஃபண்டை வேற மூலம் ரைஸ் பண்ணி நீ கவர்மெண்ட் ரன் ஆகலையா? கவர்மெண்ட் மூடிச்சா? மதுவை வந்து மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை உள்ள ஒரே மாநிலம் பீகார் தான். என்ன கூத்துது? 10 ரூபா கரூர் மாஃபியான்னு சொல்லி விற்றுந்தார் செந்தில் பாலாஜி. நீங்கள் போய் புழல் ஜெயிலில் உட்காந்துட்டார். அவர் ஒரு ஒரு பாட்டிலையும் 10 ரூபா அது திமுக நிதியாக கொடுத்தாரு. அது ஸ்டாப் பண்ணியாச்சு, ரைட்டா? யோ, கடையை மூட்டு வெளியே போய் எவன் வரப்போறான்? நாங்கள் என்ன சொல், கடையை மூடப்புறம் எதுக்கு அங்கே சூப்பரைசரு? எதுக்கு ஒருத்தன் குடிக்க வரணும் புதுசா? எதுக்கு நீ அவனை போய் திருத்தணும்? கடையில்லாதப்போ அவன் போகிறான். டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கழுத்து டாஸ்மார்க்கை மூடுறதுன்னு சொல்லி இன்னைக்கு குத்து தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னார்களே, தேடுறோம் காணோம். தேடுறோமா இல்லையா? மது ஆலைகள் நடத்துகிற மது முதலாளிகளிடம் சொல்லி அவங்க ஆலைகளை நாங்கள் மூட வைப்போம். கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, நடந்துச்சா? ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த திரு வி கே வெங்கடேஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. ஸோ இப்போ திருமாவளவன் மாநாடு வந்துட்டு அறிவிக்கிறார் 2ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டுக்காக ஒரு எதிர்ப்புன்றது வந்துட்டு இருக்கே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார்? இல்லை, அக்டோபர் 2ஆம் தேதி அவர் நடத்துறது வந்து மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் வந்து அதுலேயும் ஒரு உள்கட்ட ஒரு அரசியல் ஒன்று பண்ணுறாரு, அதுதான் மிகவும் வருந்து தரக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா மதம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நாங்கள் அழைப்பு விடுக்கல, அதாவது இன்டைரக்டாக பிஜேபியை சொல்கிறாரு, ஏடிஎம்கேக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்றார். அப்போ வந்து அவர் உள் மனதில் ஆழ் மனதில் என்ன இருக்குன்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அவர் கட்டமைக்கணும், அந்த கூட்டணியில் பாஜக இருக்கக்கூடாது, மேபி காங்கிரஸ் திமுக, காங்கிரஸ் அதிமுக, திருமாவளவன் கட்சி, விஜய் கட்சியும் இணைந்து ஒரு புதிய கூட்டணி உருவதற்கான ஒரு பணியை அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்றது தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோம். ஏன் அதுனா, பர்டிகுலராக இந்த நேரத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோன்னு ஏன் சொல்லணும்? குறிப்பாக இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடுகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் திரட்டுறதுக்காக அமெரிக்கா நாடுகள் போகிறப்ப ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வரணும்? இதே வந்து கள்ளச்சார சாவில் வந்து கள்ளக்குறிச்சியில் 66 பேர் இறக்குறப்ப வாய்மூடி மௌனமாக இருந்த திரு திருமாவளவன் அவர்கள், சும்மா ஒரு பேருக்கு கலூர்கூடத்தில் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு மௌனம் காத்தவர்கள், இப்பொழுது ஏன் இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு காரணம் எல்லாருக்குமே எழுதா இல்லையா? இப்போ ஏன் இதை சொல்லணும்? வேங்கவேல் பிரச்சனைக்கு திமுக தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு சொல்யூஷன் இல்லை. அதேமாதிரி ஜெயக்குமார் ஒருத்தர் இறந்து போனார், கண்டுபிடிக்க முடியல. ராமஜெயம் கதை சொல்லவே வேணாம், இன்றைக்கி வரையும் அது வந்து தொடர் கதை மாதிரி போயிட்டே இருக்குது. ஜாதி மோதல்கள் டெய்லி தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு. டாஸ்மார்க் மூலம் மது குடித்து மக்கள் வந்து மூளை மழுங்கி தீய செயல்களும் அடிப்படை ஆதாரம் அடிப்படையாக யாரும் எந்த விஷயங்களுக்கும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்து செய்கிறாங்க. கொலை கொலை நேற்று முந்தானத்து மட்டுமே அனைத்து கட்சியை சேர்ந்த 6 பேர் ஒரே நாளில் கொலை இங்கே நடந்திருக்கு. கமிஷனரை மாற்றிட்டாங்க, அந்த மாற்றி இப்போ அருணை கொண்டு வந்துருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை, கமிஷனரை மாற்றி புது கமிஷனர் வந்தும் கொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. அதுக்கு என்ன சப்பை கட்டுக்கட்டுறாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி? தனிப்பட்ட கொலைகள்லாம் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரக்கூடாது. தனிப்பட்ட கொலைகள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா, தனிப்பட்ட கொலைகள் டாஸ்மார்க் மூலம் கொடுக்குற மது மூலம்தான் நடைபெறுகிறது. இன்னைக்கு ஆம்சாங் கொலைகளுக்கெல்லாம் ஒருத்தன் போய் 10 பேர் போய் 5 பேர் போய் வெட்டுறானா, சுயநினைவாக இருந்தால் அந்த மாதிரி வெட்டுவானா? அவன் கஞ்சா அடிச்சதோ மது அடிச்சிட்டு போய் சுயநினைவை இழந்தான் அந்த கட்டளை அவன் நிறைவேற்றுறான்.
இன்றைக்கி பெண்கள் வந்து இயல்பாக வந்து தமிழ்நாட்டில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை எங்கே இருக்கிறதுன்னா மதுவின் காரணமாக தான். அப்போ இது ஒரு காரணம் நான் பார்க்குறேன். புது கூட்டணி அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய 13 கட்சியில் பூனைக்குட்டி ஒன்று வெளியே வந்து விட்டது. அது முதல் முதல் வந்த பூனைக்குட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் சேர்ந்த திருமாவளவன். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் போன எலெக்ஷன் 2024 ஒரே விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். என்ன இருந்தார்னா, நாங்கள் போட்டியிட்டால் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், திமுகவுடைய உதய சீர்வு சின்னத்தில் போட்டியிட மாட்டோம். நீங்கள் 5 சீட்டு கொடுங்க, அப்புறம் நெகோஷியேட் பண்ணி 2 வந்தாங்க, 2 போட்டெல்லாம் பரவாயில்ல, ஆனால் பானை சின்னம் சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இன்னொன்று அவர் முன்வைக்கிறார். என்னென்னா, நாங்கள் ஆந்திராவில் போட்டியிடுவோம், கர்நாடகாவில் போட்டியிடுவோம், கேரளாவில் போட்டியிடுவோம், யூபியில் போட்டியிடுவோம், பீகாரில் போட்டியிடுவோம், எல்லா இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் போட்டியிடுவோன்னு சொன்னார். ஆனால் யாரும் போட்டியில்லை. அப்போ என்னென்னா, அவருடைய சிந்தனை எதை நோக்கி நகருதுன்னா, நாம் வந்து ஒரு ஜாதி அரசியல் கட்சின்ற கட்டமைப்பிலிருந்து மாறி ஒரு பொது அரசியலை நோக்கி நகரணும், அந்த மாதிரி நகர்ந்தாதான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணுன்ற ஒரு தெளிவை திரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு தலைவர் திரு திருமாவளவன் இப்போ நினைக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ இவங்க தொடர்ந்து ஊரக உள்ள எலெக்ஷனில் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நகர்ப்புற எலெக்ஷனில் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், சட்டசபை எலெக்ஷனில் கூட்டணியில் இருக்கோம், நாடாளுமன்ற எலெக்ஷனில் கூட்டணியில் இருக்கோம், தொடர்ந்து நம்ம கூட்டணியிலே இருந்து நமக்கு குறிப்பிட்ட சீட்டை தான் கொடுக்குறாங்க. சீட்டை கொடுத்தாலும் நம்ம பட்டியலின சகோதரர்கள் ஜெயித்தாலும் அந்த இதில் போய் திமுக கார உட்காந்து நகர மாட்டேன்றான். திரு ஸ்டாலின் அவர்களே ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் நான் சொல் பேச்சு கேட்பீங்களா இல்லையா, நாங்கள் சொல்கிறோம் அந்த சேர்மன் பதவியை விட்டு கொடுங்க, அந்த மேயர் பதவியை விட்டு கொடுங்க, அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், கட்சி விட்டு எடுத்து நாங்கள் சுயேட்சையாக நின்று ஜெயிப்போம். இப்போ நடந்த ஒரு எலெக்ஷனில் கூட ஒருத்தர் வந்து மேயரை மாத்துறாங்க, அவரே தனியாக போய் நின்று ஓட்டை பிரிகிறார் திமுக ஓட்டை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவான அரசியலை நோக்கி நகரணும், அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் மாநில கட்சியினுடைய அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பெற்றுவிட்டது, நாம் தமிழர் கட்சி பெற்றுவிட்டது. அப்போ மாநில கட்சியின் அங்கீகாரத்தை போனால் அடுத்த கிராஃப் வந்து இன்னும் அதிகமான இடங்களில் போட்டிடணும். அதிகமான இடங்களில் எப்படி போட்டிடணும்னா, பட்டியலின ஒரு தொகுதியை போட்டியிடாமல் பொது தொகுதியில் அதிகமாக போட்டிடணும். அப்போ திமுக கூட்டணியில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாகவோ 5 ஆண்டுகளாகவோ நம்ம இருந்துட்டு வந்தாலும் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இனிமேல் 2026 திமுக கூட்டணியில் நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு 10 சீட்டு 15 சீட்டோட முடிச்சிருவாங்க. அப்போ நம்ம கட்சியை வளர்க்க முடியாது. நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக பானை சின்னத்தை வாங்கின பிறகு அதிகமான தொகுதிகள் வேணும். அப்போ புது கூட்டணியை நோக்கி நகரணும். அந்த புது கூட்டணியும் எங்கே போகிறது? அட் த சேம் டைம் பிஜேபிக்கிட்டேயே வர முடியாது. ஏன்னா பிஜேபியை எதிர்த்து பேச இங்கே பாதி பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். பிஜேபியை வந்து மோடிஜி அது பண்ணார் இது பண்ணார்னு சொல்லி பிஜேபியை எதிர்த்து எதிர்த்து தான் இங்கே ஆட்சியாளர் நடத்துகிறாங்க. இங்கே வந்து ஏடிஎம்கே காரணம் பிஜேபி திட்டுறான், டிஎம்கே காரணம் திட்டுறான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் திட்டுறான், காங்கிரஸும் திட்டுறான். அவங்களுக்கு என்னென்னா, பிஜேபி திட்டினா நம்ம வளர்ந்துருவோன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ பிஜேபியை மட்டும் இந்த மது ஒழிப்பு மாநாடு உள்ளே கொண்டு வரக்கூடாது. அதை சொல்லிடுறார், மதம் சார்ந்தப்பட்ட கட்சிகள்லாம் அனுமதி இல்லை, நான் ஏடிஎம்கே அழைக்கிறேன், அவங்கள அழைக்கிறேன், இவங்களை அழைக்கிறேன்னு சொல்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற கூட்டணியில் நீங்கள் ஏன் தொடர்ந்து இருக்கிறீர்கள்? அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வேற கூட்டணின்றது வேற. அது எப்படி பாருங்கள், நம்மளால எவ்வளோ முட்டாளாகிறாங்க பாருங்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய மேஜரான ஓட்டுகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியினுடைய முதலமைச்சரை நடத்துகிற அரசாங்கத்தை எதிர்த்து தான் மது ஒழிப்பு மாநாடு நீ நடத்துகிறீங்க. ஆனால் கொள்கை ரீதியாக எதிர்ப்போம், எலெக்ஷன் வந்தால் நாங்கள் கூட்டு சேர்ந்துப்போம். இது என்னையா கூட்டணி? கொள்கை ரீதியாக எதிர்த்தா நீங்கள் என்ன பண்ணணும்? கூட்டணி விட்டு வெளில வரணுமா இல்லையா? நீங்கள் ராஜாஜி அவர்கள் சுதந்திர கட்சி 1967 திமுகவுடைய கூட்டாஞ்சோறு கட்சின்னு சொல்லுகிற, காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டாஞ்சோறு ஆக்கினார் நீங்கள் அண்ணாதுரை அவர்கள். ஆக்கிறப்ப சுதந்திரா கட்சி காங்கிரஸ்லேயே வாழ்ந்து காங்கிரஸுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கொடுத்த ராஜாஜி அவர் காங்கிரஸை வித்து பிரிந்து சுதந்திரா கட்சின்னு ஆரம்பித்து அதையே கூட்டணியில் கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி இருக்கக்கூடிய அண்ணாதுரை கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஒரு குடையின் கீழ் நம்ம எல்லாம் நின்னா தான் காங்கிரஸ் சேர்த்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி நின்னாங்க, ஜெயித்தாங்க. அப்போ ராஜாஜி அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சு 3-4 நாள் சொல்லிட்டாரு, எலெக்ஷனுக்கான தேனிலவு முடிஞ்சு போச்சு, இப்போ ஆளுங்கட்சி என்ன வேலை செஞ்சாலும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம்னு சொன்னாரா இல்லையா? அதேமாதிரி கருணாநிதி அவர்கள் வந்து டாஸ்மாக் கடையை வந்து திறப்போம், அன்றைக்கி இருந்தது மத ஆலைகளை திறப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப கொட்டும் மழையில் போய் திறக்காதீங்க மாண்பு முதலமைச்சர் திரு மு கருணாநிதினு போய் ராஜாஜி போய் கேட்டாரா இல்லையா? கூட்டணி இருக்கிறதுனால அவர் விட்டு கொடுத்தாரா? இல்லைல்ல. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் சேர்ந்து 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு திமுக பலம் வேணும், சட்டமன்ற தேர்தலில் 4 பேர் 5 பேர் ஜெயிக்கிறதுக்கு திமுக பலம் வேணும், நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேர்தலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திமுக கொடுக்குற 5 கோடி பணம் வேணும், ஆனால் அவங்கள எதிர்த்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ திமுகவுடைய 13 சீட்டு கட்டில் 1 சீட்டு கட்டு வெளியே வந்துருச்சு. அந்த வெளியில் வந்த சீட்டு கட்டை இயக்கிறது காங்கிரஸ், ராகுல் காந்தி அதை இயக்குறாரு. அப்போ ராகுல் காந்தி, ஏடிஎம்கே சென்ற எடப்பாடி அவர்கள்,
பிளஸ் வந்து திருமாவளவனவர்கள், இப்போ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக திரு விஜய் அவர்கள், இவர்களை சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கான பூர்வாங்க வேலையை திருமாவளவன் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. இதில் நாம் தமிழர் சீமான் வருவாரா என்னன்னு தெரியல. இப்போ எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து சொல்லியிருக்காரு, எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் நாங்கள் என்ன கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் வந்து பட்டியலின சகோதரர்களுக்கு அதிகமான சீட்டு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய பாஜக மாநில தலைவர் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடித்தால் ஒரு பட்டியலின சகோதரர்கள் தான் நாங்கள் வந்து முதலமைச்சராக உட்கார வைப்போம்னு சொல்லிட்டார். ஏற்கனவே நாங்கள் மாநில தலைவராக டாக்டர் கிருபாநிதி அவர்களையும் இப்போ மாண்புமிகு இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களையும் உட்கார வச்சுருக்கோம். ஜனாதிபதியாக பழங்குடியை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களையும், அதற்கு முன்னாடி ஜனாதிபதியை சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர்கள் நிற்க வச்சுருக்கோம். இன்றைக்கு பட்டியலின சகோதரர்களுக்கான அடிப்படை உரிமையான பஞ்சமி நிலத்தை இன்றைக்கு வரையும் சொல்யூஷன் பண்ணி அங்கே முரசொலி அலுவலகத்தை மீட்க முடியல. திருமாவளவனவரில் திரு ஜெயநிதி மாறனும் திரு டிஆர் பாலவும் பட்டியல் நாங்கன்னு தாழ்த்தப்பட்டவரான்னு சொல்லி கேஸ் வாங்கிட்டு இன்னைக்கு தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தால் கேஸ் ஃபைல் பண்ணி இன்னைக்கு வந்து அதில் தீண்டாமை வன்கொடுப்பு சட்டத்தில் கேஸில் இருக்காங்க. முதல் முதலாக தமிழ்நாட்டினுடைய நீதிபதியாக வந்து பட்டியலின சகோதரர்கள் வந்ததுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கருணாநிதி போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லி இன்னைக்கு தீண்டாமை வன்கொடுப்பு சட்டத்தில் கேஸ் வாங்கி ஜாமீனில் இருக்கார். அப்புறம் உங்களுக்கே தெரியும், எல்லாரும் வந்து பட்டியலின சகோதரர்களை போட்டு வந்து கேவலப்படுத்துகிறாங்க. வேங்க வயலில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட உங்களுக்கு வந்து நாமக்கல்ல எருமைப்பட்டின்ற ஊரில் ஒரு வீட்டில் வந்து மனம் கலந்து இதை தடவிருக்காங்கன்னு அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதற்கெல்லாம் திமுக அரசாங்கம் எந்த பதிலும் சொல்லாதப்ப திருமாவளவன்ட்ட போய் கேட்குறாங்கன்னே அவனை உங்கள் ஜாதிக்காரனை போயிட்டு அவர் வந்து போட்ட பிச்சைன்றார், ஒருத்தனை நாங்கன்னு தாத்த போட்டுறான் கேட்குறாரு அப்படின்றப்ப திருமாவளவனால் எதுவுமே பண்ண முடியாமல் என்ன சொல்லிட்டாரு, தோழமை சுடுதல் அப்படின்ட்டு அப்படி எஸ்கேப் பண்ணார். இப்போ அவருக்கு வந்து ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச பிரகாசமான ஒரு எதிர்காலம் தெரியுது. காங்கிரஸ் மூலம் தெரிகிறது, நம்ம எடப்பாடி மூலம் தெரியுது. அப்போ திமுக விட்டு வெளியே வர அவங்க தயாராகிட்டாங்க. அதற்கான பூர்வாங்க பணி தான் இப்போ அவங்க வச்சிருக்க இந்த மது ஒழிப்பு மாநாடு. இந்த மது ஒழிப்பு மாநாடை இவர் வந்து ஆட்சி பிடித்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி சாராயத்தை தடுத்துருக்கலாமா இல்லையா? விக்ரவாண்டியும் நம்ம செங்கல்பட்டுலையும் செத்தாங்களா, அந்த சாராய சாவை தடுத்துக்கலாம் கிட்ட 100 பேர் 120 பேர் நம்ம சாராயத்தால் இழந்திருக்கோம். நம்மளோட வரி பணத்தை 10 லட்சம் கொடுத்து பணத்தையும் இழந்திருக்கோம். இது வந்து கண்கட்டப்பட்ட சூரிய நமஸ்காரம். இனிமேல் திமுகன்ற கரை கப்பல் சேராது அப்படின்றது திமுக இனிமேல் வந்து பெரிய லெவலில் மக்களிடம் போய் சேராது. அதிகமான கஞ்சா பழக்கத்தை தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க, அதிகமான போதை வசதிகளை தன் கட்சிக்காரர்கள் குடிக்கிறாங்க. இதிலேருந்து மீண்டும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. அதனால்தான் முதல் முறையாக அவர் அடுத்த கூட்டணிக்கு தயாரான வேலையை பார்க்குறார். இல்லை சார், இதில் வந்துட்டு அதிமுக கை கோர்ப்பாங்களா சார்? ஏன்னா வந்துட்டு திருமாவளவன் தொடர்ந்து வந்துட்டு திமுக எதிரான கருத்துக்களை விதைச்சாலும் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக கலந்துட்டா மட்டும் நம்ம அது ஒளிஞ்சிருமா, அது ஒளியாது அப்படின்னு சொல்கிறாங்களே சார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மது வந்து நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருடைய நண்பர்களுக்கும் தெளிவாக சொல்கிறேன், அதிமுகவும் திமுகவும் இங்கே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தால் இங்கு மது ஒழியவே ஒழியாது. இங்கே மது ஒழியணும்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தான் மது ஒழியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு நான் சொல்கிறத தயவு செய்து கவனிச்சிக்கோங்க. இன்று மது ஆலை நடத்தப்படுகிற பெரும்பான்மையான முதலாளிகள் அதிமுகவையும் திமுகவை சேர்ந்தவர் தானே. இன்றைக்கி மிடாஸ் ஆலை நடக்குது அதிமுகவை சேர்ந்த சசிகலா தான் நடத்துகிறாங்க. அன்றைக்கி சசிகலா, தினகரன், எடப்பாடி, ஓபிஎஸ்ஸு, இபிஎஸ்சி எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. ஜெயலலிதாமா இருக்கப்ப அந்த மிடாசாலை மூலம் வர சரக்கு தான் நம்ம வாங்கி குடிச்சிருந்தானுங்க மாலுங்க. இன்றைக்கி திமுகவினுடைய செல்வம் கொடிக்கக்கூடிய பொற்கிழியாக இருக்கிற திரு ஜெகத்ரட்சகன் மதுஆலை நடத்துகிறாரா இல்லையா? இன்றைக்கு வந்து திமுகவுடைய சீப்பந்தூர் எம்பியாக இருக்கிற டிஆர் பாலு மதுஆலை நடத்துகிறாரு இல்லையா? தஞ்சாவூர்லையும் சென்னையில் நடத்துகிறாரா இல்லையா? உளியின் ஓசைன்ற படத்தை எடுத்த பாலமுருகன் திமுக அனுதாபி நடத்துகிறாரா இல்லையா? மாற்று 2-3 பேர் நடத்துகிறாங்க, அவங்கெல்லாம் திமுக அனுதாபிகள் தானே. அப்போ திமுகவை சேர்ந்தவர்களும் மதாலயம் நடத்துகிறார்கள், அதிமுகவை சேர்ந்தவர்களும் மதாலயம் நடத்துகிறார்கள். இவங்க இரண்டு பேருக்குமே கட்சிக்கு தேவையான நிதியை இந்த மது ஆலைகள் மூலம் வர வருமானம் தான் கொடுக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 45,000 கோடி வருஷத்துக்கு வருமானம் வருது? கிடையாது. இதை நான் சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாண்புமிகு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது. 45,000 கோடி லீகலாக வருது. இல்லீகலாக 10 மணிக்கு மேலே கலசரக்கை ஓட்டு அது ஓட்டு சாப்பிட்றான். நேரடியாக டாஸ்மாகில் உற்பத்தி பண்ணி நேரடியாக மது ஆலைகளை உற்பத்தி பண்ணி பில்லே இல்லாமல் மதுத்தீவு ஆயிலுடைய சீல் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய வாட்டாகட்டும் மற்ற விற்பனை வரி அந்த வரின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு போகிறது எந்த வரியும் இல்லாமல் ஒரு அமௌண்ட் வெளியில் வந்து அது ஒரு அமௌண்ட் போகுது. அப்போ முறையாக முறைப்படுத்தி கள்ள சந்தையில் டாஸ்மாக் மதுவை விற்காமல் தமிழக அரசு கண்காணித்தால் 45,000 கோடியில் எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் கோடி வரும். அவர் சொல்கிற கணக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 மணிக்கு மேலே ஒரே சரக்கை டபுளாக விற்கிறாங்க. அந்த வருமானம் யாருக்கு போகுது? தனிநபருக்கு போகுது.
கவர்மெண்ட் மூலம் வர பணத்தை நேரடியாக டாக்ஸ் கட்டி ராஸ்மார்க் இறக்காமல் நேரடியாக மது கொள்முதல் மூலம் இங்கே பண்ணாங்க. இங்கே ஜார்க்கண்ட்லேயோ சத்தீஸ்கர்லேயோ பெரிய ஒரு ஆளை பிடிச்சாங்க பிஜேபி கவர்மெண்ட். உங்களுக்கு தெரியும், மது ஆலைகள் தயார் பண்ணி கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி கவர்மெண்ட்டுடைய டாக்ஸ் எதுவுமே கட்டாமல் நேரடியாக அவங்க வந்து டாஸ்மார்க்கில் விற்று இந்த இடையில கவர்மெண்ட் போகிற டாக்ஸை எல்லாம் அப்படியே அந்த தென்னபர் சம்பாரிச்சு கோடி கோடியாக சம்பாரிச்சு நீ ஜெயிலில் இருக்கிறார். அவர் இந்த மாதிரி ஒரு வருமானமும் இங்கே போயிட்டுருக்கப்ப செல்வம் கொழிக்கக்கூடிய இந்த மது ஆலைகளை திமுகவும் அதிமுக இருக்கிற வரையும் மூடவே மூட்டாங்க. ஏன்னா இவர்கள் தானே நடத்துகிறாங்க, இவங்க எப்படி மூடுவாங்க? இப்போ பிஜேபி வந்தால் ஏன் மூடுறான்னு சொல்கிறான், பிஜேபி எங்கேயுமே மது ஆலை நடத்தலை. நீங்கள் போடுங்க, பிஜேபியில் கிட்டத்தட்ட 15-16 மாநிலம் நம்ம ஆண்டுட்ருக்கோம், நேரடியாக மறைமுகமாக ஒரு 6 மாநிலம் ஆண்டிட்டுருக்கோம் நம்ம கூட்டணி தர்மத்தில். எங்கேயாவது பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் மது ஆலை நடத்துகிறான்னு சொல்லுங்கள், கிடையாது. அப்போ ஆட்சிக்கு வந்தோன்னா மது ஆலை மூடுவோம். நீங்கள் இப்படி சொல்லலாம், மது ஆலை மூடிக்கிட்டால் 46 கோடி போச்சே, இங்கே ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியாது, டிரான்ஸ்போர்ட் சம்பளம். இப்பயும் ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல, இப்பயும் டிரான்ஸ்போர்ட் சம்பளம் கொடுக்க முடியல. நம்ம என்ன கேள்வியை முன்வைக்கிறோம்னா, மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு தொழில்துறையில் இப்போ 2வதா வந்துருச்சுன்றீங்க, கரெக்டா? இன்றைக்கு பீகார் வந்து தொழில்துறையில் பின்தங்கிய ஒரு மாநிலம், கல்வி அறிவில் நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி முதன்மை மாநிலமாக வந்துருச்சு. இன்றைக்கி தான் நம்மளுடைய சென்னை ஐஐடி தான் இன்றைக்கி இந்தியாவிலே பெஸ்ட் ஐஐடின்னு வருது. 1500 கோடி ஃபண்டை அந்த ஐஐடியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய காமக்குடியன் வந்து ஃபண்ட் பப்ளிக் ஃபண்டை வாங்கி அந்த முன்னாள் மாணவர்கள் வந்து கொடுத்து ஐஐடியை டெவலப் பண்ணுறாரு. கல்வித்துறையில் நம்ம மிகுந்த பெரிய தன்னுரைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி இஸ்ரோவில் நிலவில் நம்ம இறங்கினாவட்டும், இஸ்ரோவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விஞ்ஞானிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போனவங்க தான், மாற்றில்ல. அப்போ நமக்கான வருமானம் நம்ம எங்கேயோ இருக்கிறத அதை நம்ம வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம். ஆனால் மிகவும் பின்தங்கிய மாநிலம், கல்வி அறிவில் கம்மியாக இருக்க மாநிலம், இன்னைக்கு பீகாரில் பிறந்தவங்க பாதி பேர் மகாராஷ்டிராலையும் சென்னையிலையும் மற்ற ஊர்களையும் போய் அடிமட்டு வேலை மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா கல்வி அறிவு இல்லைனாலும் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. அப்பேற்பட்ட பீகாரில் 66,000 கோடி மது மூலம் வர வருமானத்தை நிதிஷ்குமார் விட்டுத்தராரு. அங்கே நடக்கலையா ஆட்சி? 2வது முறையாக முதலமைச்சர் ஆகலையா? இப்போ 15 சீட்டு எம்பி சீட்டில் ஜெயிக்கலையா? அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தாய்மார்கள் அவருக்கு ஆதரவு தராங்க. நீங்கள் 15 சீட்டு ஜெயிச்சாருங்க, நீங்கள் நிதிஷ்குமார் எப்படி ஜெயிச்சாரு? 66,000 கோடி. ஏன்னா நம்மளோட மக்கள் தொழில் அதிகம் ஜாஸ்தி பீகாரில். அங்கே பூர்ண மதுவிலக்கை அவர் கொண்டு வந்து அந்த 66,000 கோடி ஃபண்டை வேற மூலம் ரைஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ரன் ஆகலையா? கவர்மெண்ட் மூடிச்சா? ஏற்கனவே குஜராத்தில் மது இது இருக்குது, உங்களுக்கு வந்து மது விற்பனை செய்யக்கூடாதுன்ற தடை இருக்கிறது. குஜராத்துக்கு அப்புறம் இந்தியாவில் மதுவை வந்து மக்களுக்கு விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை உள்ள ஒரே மாநிலம் பீகார் தான். 66,000 கோடியை இழந்து அந்த கவர்மெண்டை வந்து நன்றாக ரன் பண்ணுகிற நிதிஷ்குமாருடைய அந்த ஆட்சி முறையை இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் வாங்கி நாங்கள் கடையை மூடிட்டா நம்ம நம்மளை சுற்றி கற்பூரமாக இருக்குது, நம்ம தான் நெருப்பை நடுவில் உட்காந்துருக்கோம், நம்ம வந்து இந்த பக்கம் கேரளாவில் போனால் மது கிடைக்குது, இந்த பக்கம் ஆந்திரா பார்டர் போனால் மது கிடைக்குது, இந்த பக்கம் பாண்டிச்சேரி போனால் மது கிடைக்குது, கர்நாடகா போனால் மது கிடைக்குது, சுற்றி நெருப்பாக இருக்குது, கற்பூரமாக நம்ம இருக்கிறப்ப கப்புன்னு பற்றிக்கும் அப்படின்னு கலைஞர் சொன்ன வசனத்தை தயவு செய்து பேசாதீங்க. ஏன்னா தொழில்துறையில் நாம் 2வது இடத்துல இருக்கிறோம், ஜிஎஸ்டியில் நம்ம 2வது பங்கு, மகாராஷ்டிராக்கு அப்புறம் நம்ம தான் அதிகமாக ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்போ நம்ம வருமானம் இருக்குது தானே அர்த்தம். அந்த வருமான சோர்ஸை வேறு இதில் ஈட்டு அது 45,000 கோடி நேரடியாக வர்றதும், மறைமுகமாக நீங்கள் ஒரு 40,000 கோடிக்கு பண்ணுறீங்க. அதுவும் இதை ரெண்டுத்தையும் நிறுத்தி வேலை மூலம் வருமானம் பண்ணிங்க, மது ஆலையில் மூடல மூட மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இங்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாறி மாறி ஆட்சியை அமைக்கிற வரையும் தமிழ்நாட்டில் எந்த மது ஆலைகள் மூடப்படாது. ஏனால் இந்த மது ஆலைகளை நடத்துவதே திமுகவும் அதிமுகவும் தான். திருடங்கிட்டே சாய் ஊத்தா எப்படி அவங்களுக்கு பூட்ட திறக்க முடியும்? திருடங்கிட்டே சாய் ஊத்துருக்கீங்க. அப்போ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி அழு. இந்த பக்கம் ஃபுல்லாக 500 கடையை நாங்கள் முடிட்டோம், அந்த பக்கம் அந்த வாசலில் 1500 கடையை திறந்துட்டோம். இப்போ சொன்னாங்களா இல்லையா, கல்வி பக்கத்தில் கல்விக்கூடங்கள் பக்கம் இருக்கிற கடைகளும் கோயில் பக்கத்தில் இருக்கிற கடைகள் நாங்கள் மூணுன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக டக்க டக்குன்னு திறந்தாங்களா இல்லையா? திறந்தாங்களா இல்லையா? இன்றைக்கு வந்து எந்தெந்த சிட்டிஸ் வந்து டெவலப் ஆகுதோ அங்கே மது, நீ கிளம்பாதில் கடை திறந்துருக்காங்க. யாருன்னா தெரியுமா கிளம்பாக்க எங்கே இருக்குது? இங்கேருந்து போ செத்து சுண்ணாம்பாய் போகிறோம் எங்கள் ஊருக்குலாம் நாங்கள் போகிறப்ப. இப்போ பார்த்தா கிளம்பாத்தில் எவ்வளோ ஸ்பீடாக அந்த பஸ் ஸ்டாண்டு டெவலப் பண்ணுறாங்களா, மெட்ரோ ட்ரெயின் வரதுக்கான பூர்வாங்க போதா, ரயில்வே வரதுக்கான பூர்வாங்க போதா, இங்கே இருக்கக்கூடிய மற்ற வண்டிகள்லாம் கிளம்பாதுக்கு போதான பூர்வான வேலை எதுனா தமிழக அரசு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வேலையை டாஸ்மாக திறன்ட்டாயா? ஏன்னா குடிக்கிறவன் பாதி பேர் ஏறி உட்காந்து மட்டையாக தான் குடிக்க போவான். அப்போ எதுக்கு அவன் அச்சீவ் பண்ணோம்? திறந்துட்டான். அப்போ இதில் முன்னுரிமை காட்டி இந்த வேலையை செய்கிறீங்களே, அப்போ பீகார் மாதிரி வேறு திட்டத்தை சொட்டிங்க மது ஆலையை மூடுங்க. அப்போ நான் முன்னாடி சொன்ன பதிவு தான் எங்கேயும் செயல் சொல்கிறேன், சும்மா பேச்சுக்கு இவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாங்க தவிர மது ஒழிப்பு மாநாடுகள் எந்த மாற்றம் வராது. டார்கெட் பண்ணி இங்கே விற்பாங்க. ஏன்னா நேரடியாக 45,000 கோடி கல்லாக்கு வருது, மறைமுடியுமா 40,000 கோடியை திமுகவுக்கு நேரடியாக திமுகவுடைய அனுதாபிகளுக்கும் திமுகவுடைய முதலாளிகளுக்கு செயல்கிறது. இது மட்டும் இல்லாமல் திமுக தேர்தல் நிற்கக்கூடிய ஒட்டுமொட்ட நிதியும் மது ஆலைகள் வர வருமானத்தில் தான் கொடுக்கப்படுறப்ப எப்படி மூடுவாங்க?
அப்போ இங்கே மக்கள் வந்து குடிச்சு சாகணுன்றது ஒரு பக்கம் இருக்குது, தனியாக இருந்தாலும் நமக்கு வர வருமானத்தை இழக்க அவங்க தயாரா இல்லை. திமுக நடத்தப்படுற நபர்களால் வர வருமானத்தை இழக்க திமுக அரசும் தயாரா இல்லை. அதிமுக நபர்களால் நடத்தப்படுற மத அளவு வருமானத்தை இழக்க அதிமுக தயாரா இல்லை. தேர்தல் நடத்துகிறப்ப இவங்க தான் ஃபண்டு கொடுக்குறாங்கன்றப்ப இரண்டு பேருமே சொல்கிறாங்க ஒரே குட்டைகள் உற மட்டைகள் தான். கண்டிப்பாக இந்த இரண்டு ஆட்சி மாறி மாறி வந்துச்சுன்னா இங்கு மத ஆலைகள் மூடப்படாது. பாருங்க நவீனமயமாக்குறாங்க தவிர மூடுறதுக்கான கண்டிஷன் நல்லா பாருங்க. எல்லாருக்கும் பில்லு டாஸ்மார்க் பில்லை வாங்கி அவன இப்போ ஐடியில் கிளைம் பண்ண போறானா? என்ன கூத்துது? 10-10 ரூபா கரூர் மாஃபியான்னு சொல்லி விற்றுந்தார் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு போய் புழல் ஜெயிலில் உட்காந்துட்டார். அவர் ஒரு ஒரு பார்லையும் ஒரு ஒரு பாட்டிலும் 10-10 ரூபா அது திமுக நிதியாக கொடுத்தாரு. அதுக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு ரைட்டா? அப்போ அங்கே சிசிடிவி வைக்க போகிறோம், பில்லு கொடுக்க போகிறோம், இதெல்லாம் பண்ணுறீங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, யாருன்னா ஒருத்த பூசா குடிக்க வந்தார்னா அந்த சூப்பர்வைசர் அந்த பூசா குடிக்க வந்தோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு, தம்பி நீ குடிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை திருத்திட்டாருன்னா நாங்கள் ஸ்பெஷல் இன்சென்டிவ் அவனுக்கு கொடுப்போம். இதெல்லாம் எந்த ஊரில் நாங்கள்யா? யோ, கடையை மூட்டு வெளியே போய் எவன் வரப்போகிறான்? நாங்கள் என்ன சொல், கடையை மூடப்புறம் எதுக்கு அங்கே சூப்பர்வைசரு? எதுக்கு ஒருத்தன் குடிக்க வரணும் புதுசாக? எதுக்கு நீ அவனை போய் திருத்தணும்? கடையில்லாதப்போ அவன் போகிறான். அப்போ இதெல்லாம் எப்படி நீ அடிக்கிற மாதிரி அடி அழுகிற மாதிரி மயிலிறகால் வழங்கி கொடுக்குற வேலை தான். இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது? இங்கே இருக்கக்கூடிய மாண்பும் மத ஆலயத்துறை தீர்வுத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சி சாராய நடந்து அங்கே கள்ளக்குறிச்சியில் செத்தானில் போய் பார்த்தாரா? மத ஆழ்வு தீவுன்னு காவல்துறை அதிகாரிகள் அவங்க போனாங்களா? இப்போ தான் டேவிட் தேவசகாய் ட்ரோன் வச்சுலாம் தேர்றன்றார். அதுக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னு தெரில. இழந்தது இழந்தது தானே. 66 பேரை இழந்துட்டோம். நம்ம 10-10 லட்சம் நம்ம சொந்த வரி பணத்தை கொடுத்து நமக்கு அதுவும் போண்டி ஆகிட்டோம். நம்ம அதற்கு முன்னாடி எதுனா ஒரு சொல்யூஷன் வந்துச்சா? இல்லை. அப்போ டாஸ்மார்க்கை நவீனமயமாக்குறதுக்கான வேலைகள் தான் அந்த அரசாங்கம் பண்ணுது. இன்றைக்கி எலைட் பாரை வச்சு அதிகமாக சரக்கு விற்கிறதாங்க. கோயம்பேடு ரயில்வே போன்றவர்கள்லாம் தானியங்கியாக மது வரக்கூடிய மிஷினை நிறுவனங்களா இல்லையா? அந்த கம்பெனி நிறுவிச்சா இல்லையா? நிறுவனங்களா இல்லையா? இன்றைக்கி பண்டிகை நாட்களில் டார்கெட் வச்சு மது விற்கிறாங்களா இல்லையா? ஒரு நாள் லீவுனா மறுநாளே டார்கெட் அச்சீவ் பண்ண சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ படிப்படியாக எங்கே மூணாங்க? 4500 ஏடிஎம்கே பீரியடில் 3500 கடை இருந்த இடத்துல இன்றைக்கி 4600 கடை இருக்குது. இவங்க படிப்படியாக மூணா இந்த கடை என்ன ஆயிருக்கணும்? இன்றைக்கி 1000 கடை தானே வந்திருக்கோம். தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க கடையெல்லாம் மூணு கோட் ஆர்டர் பண்ணுவோன்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? கோட்டாலைகளாம் மூணுன்னு முன்பக்க கதவு மூடி பின்பக்கமாக திறந்தாங்க. இதுதானே தேசிய சாலை தேசிய நெடுஞ்சாலை? நாங்கள் மாநில நெடுஞ்சாலை ஜெயிச்சிக்கிறோம். இந்த பக்கம் கதவை திறந்து மாநில நெடுஞ்சாலை ஜெயிச்சிக்கணும். அந்த கதவை மூடி ஷட்டரை மூடி இந்த பக்கம் ஷட்டரை திறந்து நடத்துனாங்க. நீ ஏடிஎம்கேல டெல்லி வரையும் சென்னை டெல்லி ஹைகோர்ட்டில் போய் மது சம்மந்தமான அந்த கேஸை எடப்பாடி கவர்மெண்ட் உடச்சி இங்கே டாஸ்மார்க் திறக்கிறதுக்கான வேலைகளை பண்ணாங்க. டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் கழுத்து டாஸ்மார்க்கை மூடுறதுன்னு சொல்லி இன்றைக்கி தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னார்களே, தேடுறோம் காணோம். தேடுறோமா இல்லையா? மது ஆலைகள் நடத்துகிற மது முதலாளிகளிடம் சொல்லி அவர் ஆலைகளை நாங்கள் மூட வைப்போம்னு உங்கள் கனிமொழி அவர் சொன்னாங்க, நடந்துச்சா? அப்போ எதுவுமே நடக்காது. நான் சொல்கிறேன், இங்கே இரண்டு ஆட்சிகள் இருக்கிற வரையும் எந்த இது நடக்காது. முத்துசாமி போன்ற ஆட்சிகள்லாம் ஆட்சியாளர்களுக்கு நம்ம சாம்பரை வீசிட்டு சும்மா மக்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து மது ஆலை நடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டாஸ்மார்க் கடையை மூடுவது தான் எங்களுடைய பிரதான நோக்கமாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது, எங்களுக்கு அது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற அதே வாய் திமுகவால் நடத்தப்படுகிற மத ஆலைகளை நாங்கள் மூடுவோம்னு சொல்ல மாட்டேன்றாங்க பாருங்க. எப்படி பாருங்க, இது பாருங்க. அப்போ என்ன நினைக்கிறேன்னா, சரி டாஸ்மார்க் மூலம் நீங்கள் மூடுற மாதிரி நினச்சிங்கன்னா அப்போ திமுக தயாரிப்பு மத ஆலை திமுக ஆதரவாரலாம் நடத்தப்படுற மது ஆலை சரக்கு தமிழ்நாட்டில் விற்பனை ஆகாமல் கேரளாவில் விற்பனை ஆகுதுல்ல, கர்நாடகாவில் விற்பனை ஆகும்ல, டெல்லி போகும்ல, கர்கத்தா போகும்ல, மகாராஷ்டிரா போகும்ல, சத்தீஸ்கர் போகும்ல, ஜார்க்கண்ட் போகும்ல, சிக்கிம் போகும்ல, எல்லாம் போகும்ல. அப்போ அங்கே போயிருக்கவன் செத்தாலும் அவனையும் இந்தியன் தாயா? அவன் வெளியூர்காரனா? மத ஆலைகளை மூடு, அவ்வளோதான் நம்ம கேட்குறது. நாங்கள் வந்து இங்கே விட்டுட்டோம், சரி தீம நாங்கள் மூடிட்டோம், நாங்கள் வந்து தமிழ்நாடு சப்ளை பண்ணலன்னா நீ ஊரெல்லாம் சப்ளை பண்ணி அங்கே ஒரு நபர் செத்தாலும் அவனும் இந்தியன் தாயா? அவன் என் சகோதரன்யா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒட்டு மொத்தமாக மத ஆலைகளை மூடுங்கள். இப்போ மாண்புமிகு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, ஒரு பாராளுமன்றத்தில் போய் சொல்கிறார், மது ஆலைகளை வந்து மூடுறதுக்கு தேசிய கொள்கை ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னு. அப்போ உடனே எங்களுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, முதல்ல உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக மது ஆலை மூடிட்டு இங்கே வந்து நீ பாராளுமன்றத்தில் பேசுனாங்க, அதோடு அது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு அவர்,
ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மதுகளை ஒழிக்கிறதுக்கு தேசிய ஒரு தேசிய சட்டம் மாதிரி தேசிய கொள்கையை வகுக்கணுன்றாரு. ஏற்கனவே கல்வியை மாநில பட்டியலிருந்து 1976 எமர்ஜென்சியில் பொதுப்பட்டியலுக்கு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு வரையும் மத்திய அரசாங்கம் சொல்கிறது தான் ஆமாசாமி போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஜல்லிக்கட்டிலையும் காலையை வந்து மாநில பட்டியலுக்கு பொதுப்பட்டியல் கொடுத்தீங்க. திமுக அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணிச்சு. இப்போ டாஸ்மார்க் மூலம் வருமான அந்த மத ஆய்வு வருமானத்தை தூக்கி மத்திய அரசு கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்க முடியுமா? இன்றைக்கும் தமிழக அரசு ரன் பண்ணுறது எது மூலம் ரன் பண்ணுறது? ஜிஎஸ்டி மூலமாக ரன் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டின்றது மத்திய அரசு கொடுக்குற சரிபாதி பங்கு. இங்கே டாஸ்மார்க் மூலம் வருமானம், பத்திரப்பதிவு வருமானம், ஆடியோ வருமானம், இந்த மூன்று மணல் மாஃபியா மணல் மூலம் வருமானம், இந்த நாலு வருமானத்தை வச்சுதான் கவர்மெண்டே ரன் ஆகுது. அப்போ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய வருமானத்தை தூக்கி டாஸ்மாக இருக்கிறதுக்கு மத்திய அரசு கொடுத்து தேசிய கொள்கை வைத்து ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கம் இந்தியாவில் ஃபுல்லாக மது ஆலைகளை மூடணும், மது வந்து இந்தியா ஃபுல்லாக குடிக்கூடாது கொள்கையை விட்டு வந்தீங்கன்னா 45,000 கோடி வருமானத்துக்கு எங்கே போவீங்க? ஏற்கனவே மாநில அரசு இருக்கக்கூடிய எல்லாமே மத்திய அரசு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் குய்யோ கச்சத்தீவை கொடுப்பீங்க. அப்புறம் வந்து கச்சத்தீவை போச்சே நீங்கள் மாநில அரசு பட்டியலிருந்து கல்வியை தீ கொடுத்துருங்க. அப்புறம் சமஸ்கார நிதியிலேருந்து பணம் வரல, புதிய தேசிய கொள்கை கொள்கைகளை ஏற்றுக்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு ஒரு படத்தை ஓட்டுவீங்க. எல்லாம் பம்மாத்து வேலைகள். இங்கெல்லாம் தயவு செய்து மக்கள் விழிப்படைங்க. உங்களை வந்து மறைமுகமாக நேரடியாக திமுகவும் அதிமுகவும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மக்கள் விழிப்படையணும். எப்படி எப்படிலாம் அவங்களை ஏமாத்துறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் தயவுசெய்து. ஏன்னா மத ஆலைகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடிச்சு சாவுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய வருமானத்தை இழக்க இது இரண்டு கட்சிகளும் தயாராகலை. இதுவரை பல்வேறு தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி.